ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஷன்பாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எல்லாருமே வீட்டில் பொங்கல் செய்வோம், பட் வந்து இந்த மாதிரி இப்போ நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே டேஸ்டான கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்க பொங்கல் கிடைக்கும். ஸோ நான் சொல்கிற இந்த மெஷர்மெண்ட்ஸ் டிப்ஸை வச்சு நீங்கள் இந்த தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு ஹாஃப் கப் பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா நம்ம வறுக்கணும். இதில் ஒரு கப் பச்சரிசி, நீங்கள் வந்து அந்த பொங்கல் அரிசி அப்படின்றதும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா பச்சரிசி பொன்னி ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலாம். இப்போ இந்த பாசிப்பருப்பு கொஞ்சம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இந்த அரிசியை போடுங்க. இந்த அரிசியை போட்டு நல்லா அந்த ஒரு சூடு வந்தால் போதும், உடனே வந்து நம்ம அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ரெண்டுத்தையும் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த அரிசி இதில் வறுபடும் போது உங்களுக்கு அந்த வாசனை அதோடு ஆட் ஆகி உங்களுக்கு பொங்கல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கிறது மொத்தமாக 1.5 கப்பு. ஸோ இதுக்கு வந்து நான் 5 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 5 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு, இந்த பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுலேயே வந்து நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நெய் பெருங்காயம் இதெல்லாம் வந்து இந்த வேகும்போதே சேரும்போது உங்களுக்கு வந்து அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை மூடி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் 1 விசில், அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் 3 விசில் வரணும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம அந்த ப்ரெஷர் போகிற வரைக்கும் நம்ம ஓப்பன் பண்ணவே கூடாது, அப்படியே வச்சிடணும். இப்போ எல்லாம் ப்ரெஷர்லாம் போயிடுச்சு, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அரிசி பருப்பு எல்லாமே நல்லா குழஞ்சி வெந்திருக்கும். இப்போ இதை வந்து நம்ம லைட்டாக கரண்டி விட்டு நல்லா கலந்து விடலாம். இது கலந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து இதுக்கு தாளிக்கிறதுக்கு நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இதை வந்து கொஞ்சம் கலந்து விட்டோம்னா உங்களுக்கு வந்து பொங்கல் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 4-5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றியிருக்கேன். இப்போ இதுலேயே வந்து நம்ம தேவையான நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளோட சாய்ஸ் தான். நான் 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகை வந்து நான் முழுசாக சேர்க்காமல் இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன். இது வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா வந்து இடித்து இதில் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இஞ்சி வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சதை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விடுங்க. இப்போ இந்த மிளகு வந்து நம்ம க்ரஷ் பண்ணி போடுறதுனால உங்களுக்கு வந்து சாப்பிடும்போது அதையும் சேர்த்து சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இப்போ முந்திரி பருப்பு இதுவுமே வந்து நம்மளுடைய தேவைக்கேற்ப யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே போட்டு நல்லா வந்து சிவக்க வரும்போது கடைசியாக நம்ம என்ன பண்ண போகிறோம், பெருங்காயம் வந்து உங்கள் கிட்டே கட்டி பெருங்காயம் இருந்தால் அதை இந்த மாதிரி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதையும் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பெருங்காயத்தூளையும் இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி இதில் ஆட் பண்ணிங்கன்னா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் கருவேப்பிலை 1 கொத்து இதையும் அதில் போட்டுட்டு இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம அந்த பொங்கலில் சேர்த்துடலாம். இதை நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டோம்னா ஒரு 1 மினிட் நம்ம அந்த ஸ்டவ்வில் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடும். இது வந்து ஆயிலோ இல்லை நெய்யோ வந்து நம்மளோட தேவைக்கேற்ப தான். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் கம்மியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மொத்தமே எங்களுக்கு நெய் தான் வேணும் அப்படின்னாலும் நெய்யும் போட்டு நம்ம பொங்கல் செஞ்சுக்கலாம். இது வந்து அவங்கவுங்க எப்படி அவங்கவுங்க வீட்டில் சாப்பிடுவீங்களோ அந்தந்த இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பட் வந்து இதனுடைய கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் கடைசியாக கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம சட்னி சாம்பாரோட சர்வ் பண்ணலாம்.
இது வந்து நான் இன்றைக்கி பருப்பு இல்லாத சாம்பாரில் தான் சர்வ் பண்ணியிருக்கேன். அதனோட லிங்கை வந்து நான் இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷன்பாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஈஸியாக சமைக்க, ருசியாக சுவைக்க, நன்றி.